स्टूडेंट्स नमस्ते पेज नंबर 8 எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் லெசன் गद्य சொல்லா गद्यல இருக்க सॉरी गद्यல பத்திய பத்தியல ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போறோம் சுப்காம்னா சுப்காம்னாக்கு வந்து நம்ம இன்ட்ரோ வந்து இதுதான்ப்பா கொடுக்க போறோம் சோ சுப்காம்னா போயட் நேம் அவங்க போயம் நேம் என்ன போயட் நேம் அவங்களுடைய बर्थ एनिवर्सरी டெத் இதெல்லாம் குறிச்சிட்டு பாவ் பாவ்ல எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க सो अगर क्वेश्चन ले वंदी इंगा विद्या कला विद्याना एजुकेशन कलाना आर्ट सो आधा पति दा एक्सप्लेनेशन कुड़तर पांगा कवि भारतवासियों के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं भारतवासियों ना देश मक्कल का है कल्याण के वेलबीइंग अव नल्ला इरकनो अप्डिंटर का है भगवान कितना प्रार्थना से रहा रे कवि कहते हैं ये ना सोल रहा ना कि सबके मन में विद्या कला एन्व विभिन्न विषयों में कुशलता प्राप्त करने की चाह हो அதாவது எல்லாருடைய மனசுலையுமே வந்து விதா நான் நாலேஜ் நல்ல ஒரு அறிவு கலா நல்ல கலைகள் என்வ இந்த மாதிரி விபின்ன விஷயம்னா டைவர்ஸான நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் குஷல்தா பிராப்து கர்ணை குஷல்தா அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிற ஒரு நல்ல எஃபிஷியன்ட் அவங்ககிட்ட இருக்கணும் அந்த எஃபிஷியன்சி இருக்கணும் பிராப்து கர்ணைக்கு அந்த எஃபிஷியன்சி அப்படின்ற இது அவங்ககிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க ப்ராப்த்னா எஃபிஷியன்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சப் லோக் ஆலசி பண்ணக்கோ சோடுதே ஆலசி பண்ண லேசினஸ் ஒன்றுமே பண்ணாமல் வெட்டியாக இருக்காது ஸோ ஆலசி பண் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாரு சோடுதேன்னா விட்டுருணும் வே சுக்மே ரஹே யா துக்மே ரஹே சுக்னா ஹாப்பி துக்னா சேட்னஸ் நீ சந்தோஷமாக இரு இல்லை சோகமாக இரு உன்கே மண் மே சதா தேஷ்பக்தி பாவனா பண்ணி ரஹே அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க மனசில் என்ன இருக்கணும் தேசபக்தி வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது ஃபஸ்ட் இயர்சி செகண்ட் ஒன் உப்பு லக்ஷ இது ஸ்டார்டிங் பாருங்கள் லக்ஷ லக்ஷனாலே லக்ஷயம் அதாவது கோல் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ கவி பரீட்சை நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கே எழுத போகிறோம் அடுத்தது பாவ் பாருங்கள் கவி பாரதவாசியும் கே கல்யாண் கேலியே பகவான் சே பிரார்த்தனா கர்த்தே ஹை சேம் அதே தான் பாரத தேச மக்களுக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரே பண்ணுறாரு பாரத்வாசியும் கா மன் ஹமேஷா அப்னே லக்ஷ்யக்கு பிராப்தி மே லகே ரஹே லக்ஷ்ய அவங்களுடைய லக்ஷியத்தில் அது பிராப்தினா என்ன சொல்லியிருந்தான் ஆல்ரெடி பிராப்த அப்படின்னா ஒரு விஷயம் வாங்கிறதுக்குரிய அந்த ஒரு எண்ணம் ஒரு எஃபிஷியன்ட் தனக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு கிசி பி ஹாலத்துமே எந்த ஒரு வேலையிலையும் வே அப்னே லக்ஷ்யக்கோ ந சோடே தன்னுடைய லட்சியத்தை விடக்கூடாது ஜப் தக் ஜீவித் ரகத்தே ஹை எப்போ வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோமோ தப்பு தக் அது வரைக்கும் வே புண்ணியக்கே பக்ஷமேகி ரஹே வே புண்ணியக்கி பக்ஷமேகி ரஹேனா எப்போ அவங்க இதுவாக உயிரோட இருக்கிறாங்களோ அது வரைக்குமே வந்து புண்ணியன்னா அதாவது ஒரு குட்னஸ்ஸாக இருக்கிற ஒரு இதோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசன் இஆர்சி செகண்ட் லெசன் சாஹ் இந்த லெசனுக்கு இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஆல்ரெடி இதை எழுதிடுறோம் அடுத்தது கண்டென்ட் பாருங்கள் இதில் ஒரு இஆர்சி தான்ப்பா இருக்குது சாஹ் முஜேன்னு ஸ்டார்ட் ஆகுது இந்த லெசன் ராஷ்ட்ர பிரேம் சே பஸ்பூர் புஷ்ப வன்மாலிசே கஹத்தாகை ராஷ்ட்ர பிரேம்சேனா ஒரு பேட்ரியாட்டிசம் ஒரு தேசபக்தியோட பஸ்பூர் புஷ்ப பஸ்பூர் அப்படின்னா அபண்டன்ட் அதிகமாக ராஷ்ட்ர பேட்ரியாட்டிசம் அதிகமாக இருக்க ஒரு பூ புஷ்பனா ஃப்ளார்ஸ் ஃப்ளார்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா பேட்ரியாட்டிசம் அதிகமாக இருக்குது வன்மாலிசே கஹத்தாகை அது வந்து வன்மாலினா அதோட கார்டனர் தோட்டக்காரங்கிட்ட சொல்கிறது என்னன்னா மேரி ஏக் மாத்திர சாஹ் யஹுஹை என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா ராஷ்டிரக்கு ரக்ஷா கேள்வி ராஷ்டிர அப்படின்னா இந்த தேசத்துடைய ரக்ஷா அவங்களுடைய ஒரு பாதுகாப்புக்காக அப்னே பிராணோங்கி பலி தன்னுடைய ஒரு உயிரை கூட பொருட்படுத்தாமல் சடானே வாலே வீரோங்கே பயிரோங்கி சேஜ் பனோ அதாவது பூக்களை வந்து ஒரு ஒரு விதமாக பயன்படுத்துவாங்க சாமிக்கு பூஜைக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மாலையை அணிவிக்க கொடுப்பாங்க நம்ம தள்ளியில் வச்சுக்க கொடுப்பாங்க இறந்தவங்களோட இதில் போடுறதுக்கு இது பண்ணுவாங்க ஸோ நிறைய இது இருக்கு இல்லையா இந்த பூ வந்து என்ன கேட்குதான் இந்த பூ வந்து ரொம்ப பேட்ரியாட்டிசம் உள்ள பூவான் அதனால இது என்ன சொல்லுது என்னை வந்து அந்த விஷயத்துக்கெலாம் பயன்படுத்தாமல் இந்த வீரர்கள்லாம் நடந்து போவாங்கள்ல சோல்ஜர்ஸ் அவங்க நடந்து போகிற பாதையில் நீ பிச்சு போட்டுரு அவங்களுடைய கால் வந்து என் மேலே பட்டுச்சுனாலே அது எனக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும்னு சொல்லி என்னை அந்த மாதிரி ஒரு பூவாக தான் நான் இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பூ வந்து சொல்லுதான் அதுதான் வீரோங்கி பயிரோமே பயிரோனா லெக் ஸோ அவங்க கால் பட்டு போகணும்
இஸ்லிய முஜே தோடுக்கர் இஸ்லியே அதனால் முஜே தோடுக்கர் என்ன பிச்சி உன்கே ஜானேக்கு மார்க்குமே அவங்க நடந்து போகிற வழியில் மார்க்குனா வழி வழியில் ஃபேக் தோ போட்டுருங்க அப்படின்னு கேட்குதான் இதுதான் நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் சுக் யா துக் சுக் துக்னா வந்து ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் ஸோ இது இன்ட்ரோ கொடுத்துட்றோம் இதுலேயும் ஒரு இயர்சி தான் இருக்குது பாருங்கள் இஸ் கவிதாமே கவி கவிதே ஹைக்கி மாணவ் ஜீவன்மே சுக் அவர் துக்கா மிஸ்ரன் ஹோனா சாயே அதாவது இதில் கவிதா என்ன சொல்கிறார் அப்படின்னா மாணவ ஜீவன் நம்ம வாழ்க்கையில் சுக் அவர் துக் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் ரெண்டுமே கலந்துருக்கணும் மிஸ்ரன் அப்படின்னா மிக்சராக கலந்துருக்கிறது சன்சார்மே சதா சுக் பி ரஹ்னா நஹி ஹை அவர் சதா சுக் துக் பி ரஹ்னா நஹி ஹை சன்சார்னா இந்த உலகத்தில் உலகத்தில் எப்பயுமே சதானா எப்பொழுதும் எப்பயுமே வந்து ஹாப்பினஸ்ஸும் இருக்காது எப்பயுமே சேட்னஸ்ஸும் இருக்காது மனுஷக்கே ஜீவன்மே சுக் அவர் துக் தோனோக்கா சாமான் அன்ஷ ஹோனா ஜரூரி ஹை ஸோ மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷக்கே ஜீவன் மனுஷனோட வாழ்க்கையில் சுக் அவர் துக் ரெண்டுமே இருக்கிறது அன்ஷ ஹோனா அன்ஷ அப்படின்னா ஒரு பார்ட்டாக இது ஒரு பார்ட் அது ஒரு பார்ட்டாக இருக்கிறது